இந்த கட்சி உடைஞ்சு பிரிஞ்சு அக்கு நூற ஆணி வேற ஆகணும் ஆக்குனது நீங்க, தர்மயுத்தம் நடத்தணும் சொல்லி கொடுத்தது நீங்க, பிரச்சனை பண்ணி கொடுக்கணும் நினைச்சது நீங்க, மீண்டும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி சேர்க்கணும் நினைச்சது நீங்க. அந்த கதையெல்லாம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா அது பெரிய கதையா போயிடும். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ. பாரதிய ஜனதாவின் மூத்த பொறுப்பாளர் நிர்வாகி அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்மோட கூட்டணியில தான் போன முறை கூட சட்டமன்றத்துல காரைக்குடி தொகுதியில போட்டியிட்டார். நான் இன்னைக்கு வரும்பொழுது பார்த்தேன் செய்தியில. அம்மா மறைவிற்கு பின்பு பிறந்திருந்த அதிமுகவை ஒண்ணு சேர்த்தது நாங்க தான் நன்றி கெட்டவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்கின்றார். நான் சொல்றேன், அம்மா மறைந்த பின்பு இந்த கட்சி உடைஞ்சு பிரிஞ்சு அக்கு நூறு ஆணி வேற ஆகணும் ஆக்குனது நீங்க, தர்மயுத்தம் நடத்தணும் சொல்லி கொடுத்தது நீங்க, பிரச்சனை பண்ணி கொடுக்கணும் நினைச்சது நீங்க, மீண்டும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி சேர்க்கணும் நினைச்சது நீங்க. அந்த கதையெல்லாம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா அது பெரிய கதையா போயிடும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, தொண்டர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதை விரும்பவில்லை. தொண்டர்களுடைய விருப்பத்தை தான் நேற்றைக்கு நாங்கள் அங்கே நடந்த ஆலோசனை கூட்டத்திலே நாங்கள் மட்டுமல்ல கட்சி உங்களுடைய என்ன பிரதிபலிப்பு அடிமட்டத்துல அவங்களோட சேர்ந்து நம்மளால வேலை பார்க்கவே முடியாத ஒரு சூழல் வந்தது. காரணம் என்னன்னா ஏதோ அவங்களே நேரடியா வானத்திலிருந்து குதிச்சு வந்த மாதிரியும் அவங்கதான் நாட்டை காப்பாத்துற மாதிரியும் நம்மளா இல்லாதது மாதிரியும் அங்க நடவடிக்கைகள் இருக்கு. அதனால தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒன்று எங்களுடைய கொள்கை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை பின்பற்றக்கூடிய கொள்கை, பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் அவர் ஆன்மீகவாதி இல்லை என்றாலும் மக்களுக்காக இந்த தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் 56ல ஒரு கூட்டத்துல பேசினத இன்றைக்கு அன்னைக்கு அண்ணாமலைக்கு அவங்க பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்காரு, கல்யாணம் கூட ஆயிருக்காரு. அவங்களுக்கு 56ல நடந்தத இன்னைக்கு அண்ணாவை பார்த்து ஓடிய கூட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இது மாதிரி பேசிட்டு பயந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நடவாத சம்பவத்தை ஓடிய கூட்டம் என்று பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அது என்ன சொல்றது, அறவே காட்டு தனத்தை நம்ம ஏத்துக்க முடியுமா? புரட்சி தலைவி அம்மா அவர்களை பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 2026ல கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, மத்தியில நீங்க பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுங்கட்சியாக வருவதற்கு நாங்கள் உதவியாக இருந்திருக்கின்றோம். மத்தியில இன்றைக்கு நீங்கள் நிறுத்திய பிரசிடென்ட் வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளருக்கு பட்டியலின சமூகம் என்று இன்றைக்கு திமுக எல்லாம் மரியாதை கொடுக்கல, பிஜேபி பேசுறாங்க, அன்னைக்கு ஓட்டு போட வரல. ஆனா அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நீங்கள் அடையாளம் காட்டிய ஜனாதிபதிக்கு வாக்களித்தோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கிட்ட காரியம் ஆகணும், காரியம் வேணும்னா நீங்க ஒண்ணு பேசுறது, காரியம் வேண்டாம் அப்படின்னா 26லன்னா எங்களுடைய அன்பு சகோதரர் எங்களுடைய வழிகாட்டி கழகத்தை முன்னெடுத்து நடத்தக்கூடிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எந்த கூட்டணியும் எது அமைகிறதோ அதைத்தான் எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வேணாம், நாங்க உங்களை சுமந்தது போதும், நாங்க இறக்கி வச்சுட்டோம், வேண்டாம், நீங்க உங்க வழிய பாருங்க, எங்க வழிய நாங்க பாக்குறோம். எங்களுடைய தொண்டர்களுடைய பலத்தை இனிமேல்தான் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.